நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம்ம ஊருக்கார் படம் செந்தூர பாண்டியன், அவர் நடித்த படம் சரி பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மொதல் ஆக்சுவலி வந்ததுக்கான காரணம் பிரதீப் அண்ணன் தான். பிரதீப் அண்ணன் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வந்து அண்ணனை ஒராட்டி நேரில் பார்க்கலாமே, அது போக படம் வேறு அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமு, எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வந்தோம். பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னடா இது, நம்மளை மாதிரியான ஒரு கேரக்டர் போயிட்டுருக்கானே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு பார்த்தோம். பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரவின்ற கேரக்டர் அவர் நல்லாவே நல்லா பண்ணியிருக்கிறாரு செந்தூர பாண்டியன். எனக்கு என்னென்னா இப்போது இடைவேளை அதை இன்டர்வல் வர பார்த்துருக்குறோம். இந்த காந்தின் பேர் வச்சிங்க இல்லையா, அது உண்மையிலே சரியான பேர், ரொம்ப பொறுமையாக இருக்காப்புல. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையும் வணங்கிட்டு ஒரு தியாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம ஃப்ரெண்டு அண்ணே மானே உன்னை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இவர் தான் நம்ம இதில் காந்தி, அதுக்காக நான் ரவியான்னு கேட்காதீங்க. அந்த அளவுக்கு மோசமான கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அவங்கவுங்க விஷயங்களை. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது, தேவையான இடங்களில் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் சூப்பர். ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு இன்னொரு ரிவ்யூ கொடுக்குறேன். நம்ம அந்த படத்தில் ஹீரோவை நடிச்சது என்னுடைய பையன. அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேச்சராகவே இதே குணம் உள்ளவர் தான். என்ன இந்த படத்தில் ஒரு ஒரு சீனை ஒப்பா நிற்பார், முகத்தோடு காட்டலை, மிக சோகத்தோடு நிற்பார் பார்த்தீங்களா. அது உண்டு, நானே நின்னது உண்டு. என்ன அதெல்லாம் வந்து உண்மையாகவே அது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவருக்கு கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு சந்தோஷம். அதாவது அந்த கேரக்டர் வைஸாக வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம் அந்த ஃபஸ்ட்டில், ஆனாலும் அது அவசியம் அப்படிங்கிறனால அந்த சீன் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அது ஏசிட்டு கிடச்சிருக்காது. அந்த ஒரு சீனுக்காகவே தான் ஏசிட்டு கொடுத்துருக்க வாய்ப்பு. ஆனாலும் அந்த கேரக்டருக்கு அது அவசியம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் என் மனசில் ஒரு சின்ன வருது, இது கூட கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ ஆசிய பேரண்டாக நான் நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி படம் வந்து உண்மையாகவே காலத்துக்கு ஏற்ற சிறந்த படம். இது போன்ற இந்த ஒரு படம் போதாது, பல படங்கள் வரணும். வந்தால்தான் சமுதாயம் வந்து, இது வந்து சமுதாய சீர்திருத்த படம் தான் நான் சொல்லுவேன். அதுபோல் பண்ணணும். படத்தில் இசையெல்லாம் வந்து கிராமிய இசை சூப்பர். அதில் இந்த பாட்டு இப்போ அந்த ஆசமா ராசா பாட்டு, அதை தாண்டி அந்த பெண்களாக பாடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு லாரியில் நின்றுட்டு ஒரு வேனில் நின்று அந்த சாங்கு, அதெல்லாம் வந்து உண்மையாகவே கிராமத்தினுடைய இதை அப்படியே பிரதிபலிப்பதாகவும், அதே நேரத்தில் நாகரீகத்தில் என்ற பெயரில் நாசமாக போகிறத சரிப்படுத்துகிறதாகவும் இந்த படத்தை பிரதீப் குமார் அவர்கள் இசையில் அவருக்கே உண்டான விசையில் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி டைரக்டரும் என்ன மிக சிறப்பாகவே இதை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டு, அதாவது கதையை விட திரைக்கதை தான் ரொம்ப முக்கியம். அந்த திரைக்கதையை எந்த இடத்துல எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற அதை நல்லா பக்காவே பண்ணியிருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர். மொத்தத்துலேயும் படம் வந்து சூப்பராக இருக்கு, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குது, ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சது, நல்லா ஆக்டிங், ஆக்டிங் நேச்சராக இருக்குது. படம் பிடிச்ச சீன் அந்த இன்ஸ்பெக்டர் சீன் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம திரைப்படம் பேரே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. காதல், ஒரு காலத்தில் காதல்ங்கிறது புனிதமானதுன்னு சொன்னாங்க, இன்றைக்கு காதல்ங்கிறது வெறும் பொழுதுபோக்காக போன காலமாக இருக்குது. அதுலேயும் பொழுதுபோக்கிறது இந்த காதலை வச்சு, சரி நம்ம யாராவது என்ன செய்வோம், நம்ம வாட்ஸ்அப் மூலமாக யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களோட மணிக்கணக்கில் பேசுகிறதும், இன்றைக்கு காலகட்டத்தில் இதுதான் நடைமுறை வாழ்க்கையாக இருக்கிற காலம். ஃபேஸ்புக் மூலமாகவும் வரக்கூடிய நண்பர்கள், அந்த பழக்க வழக்கத்தினால அந்த நட்புங்கிறது காதலாக மாறுது. சில காதல் நல்ல காதலாக இருக்கும், தேனை குடித்த உடனே அடைய எரிஞ்சிருதும். அதை மாதிரி பெண்களை ஒரு போகப் பொருளாகவும் ஒரு உல்லாச பொருளாகவுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அது ஒன்றும் இது இல்லை. வாழ்க்கைங்கிறதுங்க அருமையான ஒரு திரைப்படமாக அருமையாக அமைச்சிருக்காங்க. நமக்கு கிடைக்கலனாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னுட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லை, என்னை நம்பி வந்துட்டா, என்னை நம்பி வந்தவளை நான் வீட்டு வரைக்கும் கொண்டு போய் சேப்பங்கிற அந்த மனித நேயம் இருக்கே, அந்த மனித நேயத்தை இயக்குனரும் அருமையாக சொல்லியிருக்காரு, நடிகரும் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதை மாதிரி பாட்டு, பாட்டு ஒரு காலத்தில் எல்லாம் பாட்டுகள் 30 பாட்டெல்லாம் இருந்த காலமெல்லாம் உண்டு.
அதுக்கு பிறகு 10 பாட்டாச்சு 8 பாட்டாச்சு. நான் தொலைக்காட்சியில் சொன்ன மாதிரி இன்னைக்கு வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் நிப்பாட்டுங்கிற அளவுக்கு பாட்டே இல்லைனாலும் பிரச்சனை இல்லாமல். ஆனால் இந்த படத்தில் ஒரு பாட்டு முத்தான பாட்டு, அதுக்கு பிறகு அந்த திரைப்படம் முழுவதும் அந்த பின்னணி இசை இருக்க, அந்த பின்னணி இசை பின்னணியில் தான் இருக்கணும், அதுதான் முறை. இந்த படத்தில் பின்னணி இசை பின்னணியில் இருக்குது, ஆனால் தேவையான இடத்துல பொருத்தமான இடத்துல அவங்க போட்ட இசை, அதுலேயும் அந்த நாட்டுப்புற மெட்டுக்கள் மேலே அந்த அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் நாட்டுப்புற மெட்டுகள் மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவர்னு நினைக்கிறேன். அதனால் பொருத்தமான இடத்துல அவர் என்ன செய்யற அந்த நாட்டுப்புற மெட்டுகளை கேட்குறவங்களாம் ரசிக்கிற மாதிரி அவர் காட்டியிருக்கிறவை தான் அருமையாக இருக்கு. அந்த படத்தினுடைய இயக்குனர் ரெண்டு இடத்துல சண்டை காட்சி அவர் கொண்டு வந்திருக்கலாம், இருந்தாலும் தேவையில்லாத சண்டை காட்சி எதுக்கு, இது படம் இல்லை ஒரு நல்ல பாடமாக சொல்லியிருக்கிறார்கள். வெற்றி நிச்சயம், வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து என்னடா அது நம்ம ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி ஒரு ஆள் கேரக்டர் உள்ள வருதே லீட் ரோல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்களில் நான் வந்து காந்தியாகவே இருக்கேன் அப்படின்றது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. நகர்த்தி கொண்டு போனதே அந்த மியூசிக் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்றைய சமுதாயம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம், அருமையான படம், கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக மொத்தமாக கேட்டால் சொல்ல மாட்டாங்க, இண்டிவிஜுவலாக கேட்டிங்கன்னா ஆமாம்ல எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கல. நானே சொன்னேன். ஆமாம், அந்த மாதிரி இவரும் ஒரு பொண்ணை கூட்டு போயிருக்கிறாரு. ஓகே, அப்படி இல்லைங்க, வண்டி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு. ஏன் வண்டி தான், சரி ஓகே சூப்பர். எல்லாரும் படத்தை பாருங்க. மீண்டும் ஒரு முறை நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அந்த பட டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்கியா? சூப்பராக இருக்கு, ஆடியன்ஸோட பார்த்து என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ப்ரோ பயங்கர ஃபீலாக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா அவங்க ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவ எப்படி சொல்கிறது, தியேட்டரில் கை தட்டி சிரிக்கிறாங்க. நிறையா சீனுக்கு நல்ல நல்ல படங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி தயவு செஞ்சு வந்து மக்களோட வந்து பாருங்கள், எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி படங்களை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை என் ஃப்ரெண்டு தான், நம்பாதீங்க. என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தியேட்டருக்கு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், காந்தின்னு சொல்லிட்டு. நானும் புதுமுகம், ஒரு ஆடிஷனில் வந்து தான் செலக்ட் ஆகியிருக்கேன். சரி, எங்களை மாதிரி புதுமுகங்கள் இன்னும் நிறையா வரணும் அப்படின்னா உங்களை மாதிரி சப்போர்ட்ஸில் இன்னும் நிறையா எங்களுக்கு தேவைப்படுது. தயவு செஞ்சு வாங்க, வந்து படத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ படம் வந்து அல்டிமேட் ப்ரோ. நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு 5வது தடவை ப்ரோ. மதுரையில் நான் வந்து 3 தடவை பார்த்துட்டேன் நான். தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு அவங்க கூட சேர்ந்து பார்த்தது. இப்போ இங்கே ராஜபாளையத்தில் வந்து பிரதீப் அண்ணா, செந்தூர், காந்தி, மதி தான் அவர், காந்தி, காந்தி கேரக்டராகவே பிடிச்சிருச்சு எங்களுக்கு. அவங்க கூட சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஆக்டிங்குமே தனித்தனியாக வந்து பர்டிகுலராக பிரிக்க முடியல. எல்லாருமே சேம் கேமரான்ற ஒன்று அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கூட தெரியாமல் யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அது போக இது என்னோடய லைஃப்பில் நான் வந்து என்னோடய காலேஜ் லைஃப்பில் நான் பார்த்த தருணங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கேட்டு நான் கண்ணால் பார்த்ததெல்லாம் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி இப்போ எனக்கு வந்து தத்ரூபமாக வந்த மாதிரி இருந்துச்சு. தென் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு இருந்திருக்காங்க எனக்கும், பைக் ஊசி வாங்கிட்டு போகிறது வைக்கிறது இதெல்லாம் வந்து அப்போ எங்களுக்கு அவ்வளோவா தெரியல, இப்போ புரியுது. நான் நம்ம லைஃப்பில் வந்து அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். நல்லாயிருக்கு ப்ரோ, கான்செப்ட் ஓவரால் சூப்பராக இருக்குது. இதில் செந்தூர் அவர் வந்து படத்தில் வந்து இப்படி இருக்காருன்னு பார்க்குறத விட இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக கூட ஸ்டே பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். நான் ரியலாகவே அவர் கேரக்டரே அப்படி தான் இருக்குது. அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட பேச்சு எல்லாமே வந்து ரியலாகவே இருக்குது. அது அப்படியே யதார்த்தமாகவே பண்ணிகிட்ருக்காரு. காந்தி காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன இடத்துல வந்து அவர் கவுண்டரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. மாலிகண்ணா அவங்களுக்கு சூப்பராக சூப்பர் ஆக்டிங். சின்ன ரோலாக இருந்தாலும் பாலாஜி அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். மியூசிக் பிரதீப் அண்ணா மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. சாங் அல்டிமேட், இந்த சாங் வந்தப்பே வந்து நாங்கள் வந்து இந்த சாங் வந்து நாங்கள் ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைன் வந்து பார்க்கும்போதெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கசடதப்புற அல்டிமேட் சாங்கு, அதுக்கு லைன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பாட்டு வந்து ஒரு ஃபுல்லாக தான் வரும்னு பார்த்தேன். நான் எங்கெங்கே அந்த பாட்டு எந்தெந்த லைன் எங்கே வருமோ கட் பண்ணி கட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. டீமுக்கு எல்லாத்துமே வந்து ஒரு நல்ல கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம், இங்கே இப்போ இருக்க யங்கர்ஸ்டெலாம் அந்த படம் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பழைய நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நினைவுக்கு வரும். நல்ல படம். டைரக்டரோட ரைட்டிங் ஒர்க், நடித்தவங்களோட ஆக்டிங், இது ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கும் மேலே பிரதீப் சாரோட மியூசிக்,
அப்படியே வந்துட்டு படத்தோட இயைந்து வந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது. எனக்கு இது வந்துட்டு யார் பார்த்தாலுமே சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற யார் பார்த்தாலும் கண்டிப்பாக சரி, எல்லாருக்குமே இப்போ படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு யாரோ நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து கனெக்ட் ஆகுது. எல்லா நம்மகிட்ட வண்டி கடை வாங்கிட்டு போகிற ஃப்ரெண்டு இருப்பான், கூடையே சுற்றுற ஃப்ரெண்டு இருப்பான், எதுவுமே எதிர்பார்க்காம கூடையே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், இரிட்டேட்டிங் பண்ணுறது இருப்பான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் நமக்கு. அதுபோக அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதுவுமே கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப கனெக்ட் கொடுத்தது. நீங்கள் எல்லாத்திலையும் ரிவ்யூ கேட்குறீங்களே, நீங்கள் இந்த படம் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? காலைல இப்போ வந்து பார்த்தீங்களா? இதில் உங்களை பிடிச்சது என்ன, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன? எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது என்னென்னா, அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து என்ன தான் வந்து அந்த பொண்ணு வந்து திட்டினாலும் என்ன தான் வந்து அடித்தாலும் அவர் வந்து கடைசியாக வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டு போகிறார்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பெட்ரோல் பங்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது அந்த காந்தி கேரக்டர் எல்லா லைஃப்லேயும் அந்த மாதிரி கேரக்டர் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா லைஃப்லேயும் இருந்தால் அந்த மாதிரி கேரக்டர் நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது அந்த கேரக்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அப்புறம் இந்த சாங் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்பவே இயல்பாக இருந்தது. ரொம்ப வந்து போட்டு அடித்து இது பண்ணாமல் ரொம்ப இயல்பாக படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ.